Bhagavate Jnananandaya. குருநாதரும் குருஜியும் ஒரு சமயம் தபோவனத்தில் தினசரி வழிபாடு முடிந்து பக்தர்களிடம் சுவாமி பேசிக் கொண்டிருந்த போது, குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை. எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு குரு அவசியம். குழந்தை பிறந்தவுடன் முதன் முதலில் தாய் குருவாகி அந்த குழந்தையின் தந்தை யார் என்று காட்டுகிறார். இரண்டாவதாக தந்தை நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து அவரும் ஒரு குருவாகிறார். பிறகு அக்குழந்தை பள்ளியில் சேர்க்கப்படுகிறது. முதல் வகுப்பிலிருந்து ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் அமைந்து அந்தந்த வகுப்பிற்கேற்ற பாடங்களை சொல்லிக் கொடுத்து உலக அனுபவங்களில் ஈடுபட உதவியாக உள்ளார். உலக வாழ்க்கையில் பல விஷயங்களில் வெற்றி பெறவும் அந்தந்த காரியத்திற்கேற்ப, காலத்திற்கேற்ப, அந்தந்த மனிதனின் சூழ்நிலைக்கேற்ப உபதேசங்கள் பெற்று அதன் மூலம் மன அமைதி காணுகிறான். சிலர் மந்திர உபதேசங்களும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பயனால் பெறுகிறார்கள். அப்படி மந்திர தீட்சை கொடுப்பவரும் குருவாகிறார். இதற்கெல்லாம் மேலாக பிறவி பயனை உணர்ந்து பிறருக்கு உபகாரம் செய்யும் வழிகளை தெரிந்து அதன்படி நடந்து கொண்டு உலகத்தில் நாம் காண்பது, நடப்பது, செய்வது எல்லாமே மாயை என்ற உண்மையை உணர செய்து மறுபிறவி இல்லாமல் இருக்க வழிவகுத்து கொடுக்கும் குருநாதரே ஞான குருவாக அமைகிறார் என்று கூறினார். உடனே அந்த குருநாதரை எப்படி அடைவது என்று குருஜி கேட்க, நல்ல கேள்வி. எல்லோருக்கும் ஒருவரே குருநாதராக அமைய முடியாது. எல்லோருக்கும் குருநாதர் கிடைப்பார் என்றும் சொல்லிவிட முடியாது. அவரவர் பிறவி பயனுக்கு ஏற்ப குருநாதர் அமைகிறார். நமக்கேற்ற குருநாதர் யார் என்று எப்படி தெரிந்து கொள்வது? நாம் வாழ்க்கையில் பலவித அனுபவங்களை சந்தித்து நல்லது கெட்டது என்ற இரண்டு வகையிலும் அனுபவம் ஏற்பட்டு வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்ற எண்ணம் உதித்து நமக்கு ஒரு குரு தேவை என்று உணரும் சமயம் நமக்கேற்ற குரு நம்மை தேடி வருகிறார். இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு நாம் பல மகான்களை சந்திக்க முயலுகின்றோம். அப்படி சந்திக்கும் வேளையில் எந்த மகானை பார்த்தவுடன் நமக்கு மனதில் அமைதி ஏற்படுகின்றதோ, எவரை அடிக்கடி பார்க்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகின்றதோ, அவரையே நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கென்று ஏதும் உபதேசிக்காவிட்டாலும் அவர் சொல்லும் அருள்மொழிகளை உபதேசமாக ஏற்றுக்கொண்டு குருவார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் அவர் சொல்படி நடந்து செய்யும் காரியங்களை அனைத்தையும் நாம் செய்தோம் என்ற எண்ணத்தை மறந்து எல்லாமே அந்த குருநாதரால் இயக்கப்பட்டுதான் செய்கின்றோம் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு செய்யும் காரியங்களின் பலன் ஏதுவாக இருந்தாலும் எப்படி செய்தாலும் அது குருநாதரின் திருவருள் என்று நடக்க முயற்சிக்க வேண்டும் என கூறினார். இந்த அறிவுரைகளுக்கு பிறகு குருஜியின் வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் ஏற்பட்டன. மேலே சொன்னது போல குருஜியும் மானசீகமாக சுவாமியையே குருவாக ஏற்றுக்கொண்டு தனது வாழ்க்கையையே அவருக்காக அர்ப்பணித்தார். குருநாதரும் குருஜியை உலகிற்காக சேவை செய்யும் பக்குவத்தை படிப்படியாக உணர செய்ய தக்க சமயங்களில் நல்ல உபதேசங்களை சிறு சிறு நிகழ்ச்சிகளின் மூலம் விவரித்து அருளினார். குருஜியின் தந்தையான ஸ்ரீநாத் அண்ணாஜி ராவ் ஒரு சமயம் தபோவனத்தில் சத்குருநாதரை தரிசிக்க வந்தபோது, நமக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களில் ஒருவரை சுவாமிக்கு கொடுத்து விடலாமா என்று சுவாமி வினவ, அவரும் எந்த பிள்ளை வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, நம் ஹரியையே கொடுத்து விடுவோம் என்றார். அதற்கு ஸ்ரீநாத் அண்ணாஜி ராவ், எனக்கு பிள்ளை என்று சொல்லிக் கொள்ள எனது வழியை பின்பற்ற இருப்பவன் அவன் ஒருவன்தான் என்று கூற, அப்பொழுது சுவாமி சமயம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார். சிறிது காலம் சென்று குருஜிக்கு டைபாய்டு ஜுரம் வந்து உயிர் போகும் அளவு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது ஸ்ரீ அண்ணாஜி ராவ் சுவாமியிடம் சென்று பிரார்த்திக்க, ஹரியை இங்கு அனுப்பிவிடுவோம், அவர் நல்ல நிலைக்கு வந்துவிடுவார் என்று கூறினார். தன் பிள்ளை எப்படியாவது உயிருடன் இருந்தால் போதும் என்று நினைத்து சுவாமியிடம் சம்மதம் தெரிவித்து மறுகணம் குருஜிக்கு நினைவு வந்து சிறிது சிறிதாக தேறினார். சுவாமியிடம் சொன்னபடி ஸ்ரீ அண்ணாஜி ராவ் தனது மகனை தபோவனத்தில் கொண்டு விட்டு சுவாமிக்கு அர்ப்பணித்தார்.
தப்போவனம் வந்த பிறகு குருஜியுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாவதுடன் மனமும் படிப்படியாக பக்குவமாக்கப்பட்டு ஹரிதாசராக மாறி சாஹி சுவாமிகள் அவர்களால் ஸ்ரீ வித்யா மந்திரங்கள் உபதேசிக்கப்பட்டு பின் அம்பிகதாசராக ஆனார். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.